the specimen patina. She's you. You're actually a female, eh? You go on the bully kutan solvanga. Bully kutan. Ama. Bully kutan. Bully kutan. Hi, hello friends, welcome to the NRB Anban. In this video, we will see some interesting things. You will see the video. We will see the video. We will see the canal. Okay, correct location is the Erod Ring Road near AR Campus 46 Pudur Anakal Palayam. In this video, we will see some special things. This is the Kata Naraya breed. We will see the video. We will see the video. We will see the video. We will see the time. We will see the time. We will see அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் டமால் ஒரு ரெடி ஆயிடுங்க அடுத்த 20 மினிட்ஸ்க்கு நாங்க ரொம்ப பிஸி ஓகே நம்ம அண்ணன் தான் பாத்தீனா வந்து இந்த கனல் நட்டிட்டு இருக்காரு அவர் பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீட பத்தியும் வந்து அவர்கிட்ட டீடைல் கேட்கலாம் வணக்கம்ணா வணக்கம் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க நம்ம கனல் பத்தி சொல்லுங்க என் பேர் இளங்கோ நான் இந்த ஃபீல்டு குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா இருக்கேன் நம்ம ப்ரீடிங் செக்டாரும் சரி ட்ரேடிங் செக்டாரும் சரி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மளது ஈரோட்ல வந்து மூணு கனல் இருக்கு ஒன்னு வந்து ஆணைக்கல் பாளைய ரிங் ரோட்ல நீங்க இருக்கிற இடம் அது இன்னொன்னு கொல்லம்பாளையம் ஹவுசிங் நெட்ல ஒரு கனல் இருக்கு அது போய் இன்னொன்று பாரதி நகருக்குள்ள ஒன்று இருக்கு என்னென்ன ப்ரீட்லாம் உங்ககிட்ட கிடைக்கும் நம்ம கிட்ட மோஸ்டா எல்லா ப்ரீடோட பப்பியுமே அவைலபிளா இருக்கும் நாங்க ப்ரீடிங் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 25 ப்ரீட்ஸ் வந்து நாங்களே ஓனாவே ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் நேட்டிவ் ப்ரீட்லாம் இருக்கு அதுவும் நீங்க பண்றீங்க இருக்கு பண்றோம் இங்கேயே வச்சிருக்கோம் இந்த கனல்லே இருக்கு நீங்க பார்க்கலாம் அதையும் இப்போ டெலிவரி எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டெலிவரி நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாங்க போகும்போது நம்மளுக்கு மினிமம் ஒரு 10 பப்பி ஆர்டர் பேஸ்ல வந்துடும் வரும்போது நம்ம அப்படியே ஒன்ஸ் கார்லயோ இல்ல ட்ரெயின்லயோ வந்து டெலிவரி கொடுத்துருவோம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து கேனிக்ரோசால இருந்து டோகோ அர்ஜென்டினால இருந்து செயின்ட் பெர்னார்ட்ல இருந்து இது எல்லாமே நம்ம ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் இது யாருமே மோஸ்டா இங்க இல்லாத ப்ரீட்ஸ் தான் இது எல்லாமே நான் சொல்றது அதுவுமே நம்மளே ப்ரீட் பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி இவர் சொல்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேர் ப்ரீட் தான் நார்மலா இருக்கிற லேப் இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டாவே நிறைய பண்ணிட்டு இருக்காரு நிறைய இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் நிறைய ஒரு கொஸ்டின்லாம் இருக்கு அப்படியே போக போறோம் பார்ப்போம் பார்க்கலாமா ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீடே வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா அமெரிக்கன் புல்லி தான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கரமா இருக்கும் இதுல நிறைய வெரைட்டி சொல்றாங்க எக்ஸ்எல் எம் எல்னு ஏதோ பேண்ட் சைஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல் டீடைல் வந்து நம்ம அண்ணங்கிட்டே கேட்போம் வாங்க இவங்க ஸ்பெசிமென் பேர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் புள்ளி இதுல வந்து இவங்க வந்து ப்ளூரான் கலரு அதே மாதிரி இது அல்பினோ கலரு அடல்ட்ஸ் இது லெலிக் கலரு ஃபீமேல் அமெரிக்கன் புள்ளியில கலர் ஸ்பெசிமென் எதுவுமே கிடையாது நிறைய கலர்ஸ் இருக்கு அதுல கிரேல இருக்கு ஒயிட்ல இருக்கு ஃபுல் பிளாக்ல இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ் இருக்கு அந்த பேச்சஸ் வந்து மாறுறது பொறுத்து வந்து கிராஸுங்கிறதுல அதுல கிடையவே கிடையாது கலர் வந்து எதுக்கு நம்ம காம்பினேஷன் போறோமோ அதுக்கேத்த மாதிரி பப்பீஸ் வந்து மாறி விழுந்துகிட்டே தான் இருக்கும் இது ஹைட் எவ்வளவு வளரும் இது மேக்ஸ் அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த லெலிக் பாத்தீங்கன்னா இதோட ஏஜ் வந்து 2 இதோட ஹைட்டே இவ்வளவுதான் அமெரிக்கன் புள்ளியில் பார்த்தீங்கன்னா பேக்கெட் இருக்கு லோ பேக்கெட் இருக்கு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு எக்ஸ்எல் இருக்கு லோ பேக்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டு 3/4 அடிக்குள்ள தான் இருக்கும் ஸ்டாண்டர்டுங்கிறது 1 அடி இது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டாண்டர்டு தான் எக்ஸ்எல்ங்கிறது இவங்களுக்கு ஒரு மேலே அதிகமாக இருக்கும் டபுள் எக்ஸ்எல்லோட ஃபீமேல் இருக்கு அதை நான் இப்போ காமிக்கிறேன் அடல்ட்டு இருக்கீங்க இதோட பப்பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அதோட வேரியன்ட் பொறுத்து இருக்கு நம்மள்கிட்ட வந்து 20,000 ஸ்டார்டிங்ல இருந்து 45, 50, 60 வரைக்கும் இருக்கு அதே மாதிரி கலர்ஸ் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும் இல்ல அமெரிக்கன் புள்ளியில வந்து சர்டிஃபிகேட்டே கிடையாது இந்தியாக்குள்ள சர்டிஃபிகேட்டுங்கிறது கிடையாது மைக்ரோ சிப்பு வேணா வந்து நார்த்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு ஆனா அங்க இருக்க மைக்ரோ சிப்பும் நம்மளுக்கு இங்க வேலிட் கிடையாது அதனால இதுக்கு சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகே நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் புள்ளி எந்த அளவு அதை ஹேண்டில் பண்ணலாம் சில பேர்லாம் வந்து பார்த்தா பயப்படுறாங்க ஆக்சுவலா வந்து இப்ப பாத்தீங்களா துரு துரு துருன்னு ஓடிட்டே இந்த மாதிரி மட்டும்தான் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பானுங்க ஆக்டிவா இருப்பாங்க ஆமா மற்றபடி வந்து எல்லாரும் பயப்படுற மாதிரி இது கடிக்கிறதோ ஐயோ இது வந்து ஆளையே கொன்றுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போய் இப்போ நீங்க புதுசா வந்திருக்கீங்க இப்பதான் பாத்திருக்கீங்க ஒரு 2 வயசு இருக்க ஒரு அடல்ட் ஃபீமேல வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்க உங்களுக்கே தெரியும் இது எப்படி வந்து உங்ககிட்ட அட்டாச் ஆயிருக்குன்ட்டு அதனால அந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஒரு போய் தான் ஜீன் பொறுத்து வந்து வரும் ஆனா எப்படின்னா வீட்டில் வளர்த்துறவங்கள்ட்ட எதுவுமே வந்து திருப்பி ரியாக்ட் பண்ணாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வேற லெவலில் இருக்கான் பாருங்க சென்ட் பெர்னர்டு கோல்டன் ரெட்ரைவரு ராட்வில்லரு நிறைய இருக்கு எல்லாத்தையும் பத்தி நம்ம அண்ணங்கிட்டே கேட்போம் ராட்வில்லர் நம்மள்ட்ட ஃபீமேல் மேல் எல்லாமே வந்து நம்மள்ட்ட ஸ்டட்டிங்கும் இருக்கு அதே மாதிரி ப்ரீடிங் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ராட்வில்லர் எவ்வளோ ஆகுது ப்ரைஸ் நம்ம கிட்ட ராட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 25 35 45 அந்த மாதிரி பேப்பர் வேரியா கேஜியை பொறுத்து இருக்கு அடுத்து ஜெர்மன் ஷெப்பர்ட் ஃபீமேல் பப்பி இவங்க வந்து பேப்பரோட இருக்காங்க ஃபாதர் மதர் பேப்பர் நம்ம கிட்ட தான் இருக்காங்க ஃபாதர் மதருமே மொத்தமாக ஆக்சுவலாக 3 வேரியன்ட் தான் இருக்கு சிங்கிள் கோட்டு புஷ் கோட்டு லாங் கோட்டு இவன் வந்து புஷ் கோட்டு பேப்பரோட இருக்கு ஆங்கிலேஷன் பப்பி நம்ம கிட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் மேல் எடுத்தீங்கன்னா 16 30 40 50 வரைக்கும் இருக்கு குவாலிட்டி கேத்த மாதிரி இருக்கு செயின்ட் பெர்னார்டு இவனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட் தான் இவனை வந்து நம்மளே வந்து அடுத்த ஸ்டட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு நிறுத்தி வச்சிருக்கோம் இது இப்போ கஸ்டமர் வேணும்
பிடிச்சிருக்குன்னு கேட்டாலும் நம்ம வந்து கொடுத்துறதான். இவன் வந்து பை ஐஸ், ஒரு ஐஸ் ப்ளூவும் ஒரு ஐஸ் பிளாக்கும் இருக்கும். இது ஜீன்ல இருந்தே வரக்கூடியது, இதை வந்து பை ஐஸ் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஒரு செயின்ட் பெர்னார்டுக்கு வந்து கரெக்டா இந்த மாதிரி வளைவு இறங்கி வந்திருக்கணும். இப்ப இப்படி பார்க்கும் போதே அந்த இயர்ஸ் லென்த், அதுக்கு மேல வந்திருக்க ஹேர்ஸ் பொறுத்து எல்லாமே வந்து பாத்திரலாம். அது இல்லாம இவன் வந்து இப்பதான் 48 days ஆன ஒரு பப்பி. இது லைஃப் டைம்ல எப்படி எவ்வளவு வருஷம்? 12 to 15 years வரைக்கும் வரும். ஹைட் வந்து உங்களுக்கு மினிமமா ஒரு 4 feet வரைக்கும் ஹைட் வந்துடும். நம்ம கிட்ட வந்து 25 வித்தவுட் கேஜை, அதுலேருந்து 45-50 வரைக்கும் இருக்குது. இவங்க வந்து ரெட்ரீவர் பப்பி, ரெண்டுமே மேல் பப்பி தான். இந்த லாட்டில் இருக்க இப்போ இருக்க இந்த பப்பி தான். நம்மக்கிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இவங்களும் 25-45, 35 அந்த மாதிரி போவாங்க. எப்படின்னா மந்த் வெரியா அந்த மாதிரி டேட்ஸ் மாற நம்ம ஃபீடிங் காஸ்ட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகி ரேட்ஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த டாகில் அதோட குவாலிட்டி, ஹேர், சைஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. இவங்க வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 39 days தான் ஆகிறாங்க. ஹேர் எப்படி இருக்கோ, ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ, அதே மாதிரி நல்ல ஜெய்ஜாண்டிக் சைஸில் வரும். 1 year ஆக போகும்போது இதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் நம்மக்கிட்ட இந்த பிரைசிங்ல இருக்கு. அது வந்து அவங்களுக்கு பேப்பர் கண்டிப்பா வேணும். கேஸ் ஈவென்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துறோம். சொல்லுங்க ப்ரோ, இவன் என்ன பப்பி? பீகிள் பப்பீஸ். பீகிள், பீகிள்னாலே அந்த குள்ளமாதான் இருப்பான், நல்லா காது இதெல்லாம் பெருசா அவ்வளவு அந்த டைப் தானே இருக்கான். அதே மாதிரி நம்மள்ட்ட பேச்சஸ் லெமன் அண்ட் எல்லோவும் இருக்கு. நம்ம மோஸ்டா ட்ரை கலர் தான் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து லைக் பண்றாங்க. ட்ரை கலர்னா இப்படி மூணு கலர் இந்த மாதிரி தான், பிரவுன், பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இதுதான் ட்ரை கலர். இவங்களுக்கு இப்பதான் வந்து 32 days ஆகுது. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பப்பீஸ் தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த வேக்சினேஷன் எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் எப்படி ப்ராசஸ்? வேக்சினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே டாக்டர் இருக்காங்க. லோக்கல் சைட்ல இருந்தாங்க, நம்ம வந்து அந்த டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணி விட்டுறோம். நம்ம கிட்ட பப்பி எடுத்தாங்கன்னா நம்மளோட விசிட்டிங் கார்டில் பின்னாடி வந்து சீல் பண்ணியிருப்போம். அந்த சீலை கொண்டே காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு அங்கே பிளேட் வாங்கினாலும் சரி, இல்லை ஃபுட் பேக் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட் டைம் எடுக்க போகும்போது வேக்சின் போட்டாலும் சரி, 10% டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு டயட் சார்ட் மாதிரி இருக்கும். அந்த சார்ட் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா 130 days வரைக்கும். அதாவது பப்பி ஃப்ரம் பான் டு 130 days என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும். அதில் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு பப்பி நம்ம அண்ணன் கிட்ட வாங்கினீங்கன்னா 130 டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு சாட்ல கூட முடிஞ்சா நான் வந்து அதை டிஸ்பிளே பண்றேன். பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இப்போ இவன் என்ன பிரைஸ் ஆகும் ஸ்டார்டிங்? 25. இப்போ இவன் என்ன ப்ரீட்? இவன் பாக்கெட் அமெரிக்கன் புல்லிஸ். பாக்கெட்னா பாக்கெட் சைஸ்ல இருப்பாங்க, பாக்கெட் சைஸ்ல இருப்பாங்க. அவங்க இவ்வளவு தான் சைஸா? இல்ல, ஒரு 1/2 feet அந்த மாதிரி வருவாங்க. அவ்வளவு தான் சைஸ் வருவாங்க. இப்போ இவங்களுக்கு 35 டேஸ் ஆகுது. இது வந்து ப்ளூ ரன் கலர் ஸ்பெசிஃபையா காமிக்கிறதுக்காக. இவங்க பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் இதுல நிறைய கலர் வருதா? இல்ல, கலர் இல்ல, கலர்ஸ் வரும். சரி, ஓகே. இப்போ பத்தின வந்து நீங்க நிறைய வந்து இந்த மாதிரி டிஃபரண்டா வச்சிருக்கீங்க. இப்போ இதுக்கு ஃபுட்லாம் எப்படி, எந்த மாதிரி போடணும்? இப்போ நார்மலா வந்து லேப் கோல்டன் ரெட்டர்னா நிறைய பேர் தெரியும். ஆக்சுவலா மில்க் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. கர்டு மட்டும் தான் வந்து டாக்ஸுக்கு வந்து மோஸ்டா கொடுக்கணும். மில்க் கொடுக்கலாம், ஆனா என்ன ஆகுனா போக போக ஒரு சர்டைன் ஏஜ், ஒரு 2 years இல்ல 3 years தாண்டும் போது இன்ஃபெக்ஷன் உள்ள ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளம் ஆகும். அதனால கர்டு மட்டும் தான் கொடுக்கணும். மேபி அதுக்கு மேல நம்ம வந்து எக் கொடுக்கறதும் சரி, இல்ல சிக்கன் கொடுக்கறதும் சரி, பீஃப் கொடுக்கறதும் சரி, வந்து நம்மளோட விஷயம். இவங்க வந்து 35,000 பேக்கெட் புள்ளி வெளியே வந்து இதை விட காஸ்ட்லி தான். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வெரைட்டி இருக்கு. நீங்க வந்து டைரக்டா நம்ம கனல நீங்க விசிட் பண்ணீங்களாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ண, நிறைய போட்டோ அமைச்சிடுவாரு. கண்டிப்பா வந்து நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ண, நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இவங்க வந்து புள்ளிக்குட்டான்னு சொல்லுவாங்க. புள்ளிக்குட்டா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். புள்ளிக்குட்டான்றது இந்த நார்த் சைட்ல தான் கிடைக்கும் நான் கேள்விப்பட்டேன். இவங்க வந்து நம்மளோட ஓன் லெட்டர் மட்டும் தான். இவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே நம்ம பஞ்சாப்ல வந்து டைரக்டா போயிட்டு பார்த்து எடுத்துட்டு வந்தவங்க தான். சாம்பியன்ஸ் அடிச்சிருக்காங்க அங்க. ஜஸ்ட் இதோட நம்மளோட இதோட தோலை மட்டும் தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியில வரும், எந்த அளவுக்கு லென்த்ல வருங்கிறது. நல்ல ரிங்கிள்ஸோட அதாவது மூஞ்சி சுருக்கம்ங்கிறத ரிங்கிள்ஸ், அது எந்த அளவுக்கு சுருக்க வருங்கிறது நீங்க பார்த்தாவே தெரியும். வளர வளர அந்த இந்த ஸ்கின்லாம் லைட்டா வெள்ள வரும். ஆமா, இவங்க 3.5 feet வரைக்கும் வளருவாங்க ஹைட். இப்ப 40 days ஆகுது. ஆனா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. முன்னாடி வரண்டால வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. ஏன்னா கிரேடனுக்கு ஈக்குவலா ஹைட்டும் லென்த்தும் வளரக்கூடிய டாக்ஸ் தான் வளரக்கூடிய டாக்ஸ் தான் இவனுங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சர்டன் ஸ்பேஸ் வேணும். இது என்ன பிரைஸ் ஆகும்? 30 வரும். 30 மேல் வந்து 30 வரும், ஃபீமேல் வந்து 28 வரும். இவன் ஸ்பெசிமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. டோகோ அர்ஜென்டினான்னு சொல்லுவாங்க. டோகோ அர்ஜென்டினா இவனோட ஸ்பெசிமன் வந்து யாருமே அதிகமாக பார்த்துருக்கவும் மாட்டாங்க, பப்பீஸே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்போ லிட்டர் மட்டும் நம்ம கிட்ட பப்பி இல்லை, ஆனால் இவ ஃபீமேல் தான். நாங்களே ஓன் லிட்டர் மண்டிக்கு எங்களோடதுலேருந்தே எடுத்த குட்டி. இப்போ வந்து 6 months தான் ஆகுது. இன்னும் வளரும்போது இன்னும் சைஸ் வரும் கொஞ்சம். இவங்களும் வந்து சாஃப்ட் நேச்சர் தான். பார்க்க வந்து டெரிஃபிக் லுக்கு எல்லாமே இருக்கும், பட் வந்து சாஃப்ட் நேச்சர் தான். பேப்பரோட தான் கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே பேப்பரோட தான். அது வந்து நம்மளுக்கு 50 to 60 வரைக்கும் வரும் பப்பி. இவங்க பார்த்தீங்கன்னா சிப்பி பாறை. நம்மக்கிட்ட வந்து இந்த ஃபாரின் பிரீட்ஸும் இல்லாமல் இந்தியன் பிரீட்ஸில் வந்து கன்னி, சிப்பி பாறை, கோம்பை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிளாக. இவனுக்கு வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவுமே இருக்காது. ஹேர் ஃபாலுங்கிற விஷயம் வந்து சுத்தமாக இவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு என்ன ப்ளஸ்னா, நம்ம தோட்டத்துக்கோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி வந்து காஜியஸாக ஸ்பேஸ் இருக்கவங்க வந்து இது எடுக்கிறது பெஸ்ட்டு. என்னோடதில் பார்த்த ஸ்பெசிமனில் இவன் வந்து ஒரு 7 feet வாழை வந்து தாண்டியிருக்கான். தாண்டிடுவான்.
அதுவும் ஓடி வந்து தாண்டதெல்லாம் இல்லை, நின்ன இடத்துல இருந்து தாண்டனா மினிமம் ஒரு 5.5 feet வால தாண்டிடுவான். இல்லை இவன் வந்து கடிக்க மாட்டான், மற்ற பிரீட்ஸை பார்த்தா மட்டும்தான் வந்து கடிக்க போவான ஒழிஞ்சு. மற்றபடி நமக்கு இவங்களுக்கு அல்சர் வந்து அதிகமாக வந்து வரும், ஏன்னா நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து அவங்க சாப்பிட்ற தோசையிலேருந்து சாம்பார் வரைக்கும் எல்லாமே போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கும் அல்சர்லாம் வரும், அதனால இவங்களுக்கும் கர்ட் ரைஸ் கொடுக்குறது பெஸ்ட்டு. இப்போ ப்ரீட் நேம் வந்து பக், நாங்கள் வச்சிருக்க நேம் வந்து ராக்கி. ஸ்டட்டிங் எல்லாமே வந்து வெளியிருந்து நம்மள்ட்ட மேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இவனுக்கு கேசே இருக்குது, கேசே இல்லாமனாலும் மேட் பண்ணிக்கலாம், கேசையோடனாலும் மேட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ பக் பப்பி வந்து இல்லை, இப்போ தான் கேரிங்கில் இருக்காங்க ஃபீமேல்ஸ் எல்லாமே. அதனால் நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெசிமனை காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட நார்மலாக எல்லாத்துக்கிட்டே இருக்க மாதிரியும் இருக்க பக்கோ இல்லை வந்து லேப் ஆகட்டும் ரெட்ரீவர் ஆகட்டும் புள்ளி ஆகட்டும் அந்த மாதிரி கிடையாது. நம்மக்கிட்ட எல்லா ஸ்பெசிமனுமே பார்த்தீங்கன்னா நல்லா 100% பக்க ஒரிஜினாலிட்டிலையும் நல்ல பயங்கரமான குவாலிட்டி அண்ட் சைஸில் தான் நம்மக்கிட்ட எல்லா ஸ்பெசிமனுமே இருக்கும். நீங்கள் அதை வந்து வீடியோஸில் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பப்பீஸ்லாம் எப்படி இருந்தது, புள்ளி பப்பீஸ்லாம் என்ன மாதிரி சைஸில் இருந்ததுங்கும் போது பார்த்துருக்கும் போதே தெரியும். நம்மளதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஜு எடுத்தாலுமே ஹேர் ட்ரிமிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நம்ம வந்து டிக் பாத் கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக ஜென்ரலாக வீட்டில் வளர்த்துற டாக்ஸை வந்து கண்டிப்பாக வெளியே வந்து வாக்கிங் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது ஸ்ட்ரீட்ஸில் இருந்தோ அந்த செடியில் இருந்தோ வந்து டிக்ஸ் வந்து கண்டிப்பாக டாக்ஸ் மேலே ஏறும். அப்படி ஏறும் போது பார்த்தீங்கன்னா என்னைக்குமே டிக்ஸ் வந்து சாகாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா டிக்ஸ் பாத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை நம்மளே வந்து அது ஒரு சர்வீஸாக வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பொமரேனியனில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இல்லை டாய் பொமரேனியில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் கல்ச்சர் பொமரேனியில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் புள்ளியிலேருந்து எல்லாத்துக்குமே ஸ்டட் மேல்ஸ் வந்து நம்மக்கிட்டேயே இருக்குது, வித் கேசியிலையும் இருக்குது வித்தவுட்லேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம லிட்டர்மன் சர்வீஸும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பார்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த பப்பீஸையும் நாங்களே மூவ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஒரு இந்தியாவும் வந்து பை காரோ இல்லை ட்ரெயின்லையோ இல்லை பை ஃப்ளைட்லையோ வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெசிமன் பார்த்தீங்கன்னா ஷிஜு, இவ ஆக்சுவலாக ஃபீமேலு, இப்போ தான் லிட்டர்மெண்ட் ஆகி 1 month ஆகுது. இவ பப்பீஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே புக் ஆகி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த பிரீட்ஸ்க்கு வந்து குளிப்பாட்டி விட்டுருணும். குளிப்பாட்டி விட்டு மட்டும் இல்லாமல் கோம் பண்ணி விட்டுருணும். ஹேர் எல்லாமே கோம் பண்ணும்போது அந்த ஹேர்ஸ் வந்து அப்பேடு அந்த வீக்கோட வீக்காக சின்ன சின்னதாக கொஞ்சமாக ஃபால் ஆகிறது அதிலே வந்துடும். அப்போ வீட்டுக்குள்ள வந்து ஹேர் ஃபால் இருக்குங்கிற ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து வராது. ஷிஜு நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் வந்து 20 இருக்கு. ஓஎம்எஸ் ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நிறையா ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ரோக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறோம். இன்னமும் நிறைய ப்ரீட் இருக்குது, டைம் இல்லாத பற்றாக்குறையால் இந்த வீடியோ முடிக்க வேண்டியதாகிடுச்சு. இன்னொரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் பயங்கரமான நிறைய ப்ரீட்லாம் வச்சு அடுத்த வீடியோ நம்ம பார்ட் 2 வந்து இன்னும் வேறு லெவலில் பண்ணுவோம். அதனால வந்து ப்ரோ ஹைட் ஒரு கேள்வி கேட்டேன், இது கையிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேட்டுலாம் குத்திருந்தாரு, என்ன ப்ரோ அது டேட்டுலாம் பயங்கரமாக இருக்குது? இல்லை நம்ம ஆக்சுவலாக வந்து டாக் லவர்னால நம்ம புள்ளியோட டேட்டோ வந்து எங்கிட்ட இருக்க டாக் வந்து கொம்பன் சொல்லி அவன் ஸ்டட்மேல் எல்லாத்துக்குமே இங்கே ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பழச்சியில் நல்லா ஃபேமஸான அவன் அவனை வந்து அப்படியே வரையணும்னு சொல்லி டேட்டூக்காரங்கள்ட்ட பேசி நம்ம வந்து டேட்டூ பண்ணியிருக்கோம். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நம்ம அண்ணன் வந்து எந்த அளவு வந்து டாக் லவராக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். எங்ககிட்ட சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி 24/7 நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணினீங்களோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி தருவோம். அப்படி இன் கேஸ் டாக்டர் தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் ஊருக்குள்ளே எந்த இடத்துல நல்ல ஒரு ஹை எண்டான ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்களே அந்த டாக்டர்ஸை வந்து நாங்களே வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லையா எங்கள் சைடில் இருக்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ப்ரீடர்ஸோ ட்ரேடர்ஸோ இருப்பாங்க, அவங்கள வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து சப்போர்ட்டிக்கோ நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். இவரோட நம்பரு ஃபோன் லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் கேட்டு ஃபஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே தான் வாங்கணும், இங்கே தான் ப்ரீட் எடுக்கணும் நான் எப்பவுமே யாருக்கிட்டே சொல்லவே மாட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் கிணல்ல, அண்ணன் கிட்ட பேசுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எந்த ப்ரீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு. பார்ட் 2 வேணும், இன்னும் அடுத்த வீடியோ பயங்கரமாக வேணும்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 சொல்லுங்கள் பாய்.